இப்பொழுது 10 ரூபாயில் அல்டிமேட் பவர் லிக்விட் டிடர்ஜென்ட். பல பல சலவைக்கு அல்டிமேட் பவர் லிக்விட் டிடர்ஜென்ட் ஜஸ்ட் 10 ரூபாய். மனித இனமே அழிந்து போகும் அபாயம் உள்ளதா அப்படின்றத நம்ம இப்போ பார்ப்போம். மெயினா ஆண்மை குறைவதற்கு காரணமே என்ன, உடல்ல வந்து உஷ்ணம் ஜாஸ்தியா இருக்கும்போது தான் இவ்வளவு பிரச்சனைகள் அவங்க ஃபேஸ் பண்றாங்க. இப்போ என்ன ஆகுது, லேப்டாப் மடியில் வைக்கவும் அவங்க உடல் உஷ்ணம் அடையுது, அவங்களுடைய விந்துக்கள் எல்லாம் வீரியம் குறைய ஆரம்பிக்குது. இயற்கை முறையிலே நம்ம கர்ப்பம் தரிப்பது எவ்வளவு உகந்தது அப்படின்றத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இயற்கை முறையில் நம்ம வந்து குழந்தையை தரிப்பதனால் என்னெல்லாம் உங்களுக்கு நன்மைகள் உண்டாகும்னா, அனாவசியமான அபார்ஷன்ஸை மெயினாக தவிர்த்துக்கலாம். ஆண்மை பலம் அதிகரிக்க என்ன பண்ணலாம் அப்படின்றத நம்ம முதல்ல பார்ப்போம். இது ஆண்மை பலத்துக்கு சிறந்த மருந்து. இது என்னன்னு பார்த்துக்கோங்க. விந்துக்கள் வந்து அதோட வீரியம் அதிகரிக்க, எண்ணிக்கை அதிகரிக்க, விரைப்புத்தன்மை வந்து குறைவதை தடுக்கலாம். எனர்ஜெட்டிக்காக நீங்கள் ஃபீல் பண்ணலாம் இந்த மாதிரி உணவுகள் எல்லாம் நம்ம சாப்பிடும் பொழுது. இப்போ ஒரு முக்கியமான விஷயம் நம்ம குழந்தையின்மைக்கு நம்ம பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, முன்னாடியெல்லாம் பார்த்துக்கிட்டிங்க 21 வயதுக்கு ஆன உடனேமே அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, முன்னாடியெல்லாம் அவங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. 23 வயதில் அவங்க குழந்தையை பெற்றெடுத்துருவாங்க. அடுத்தது பார்த்துக்கிட்டிங்கன்னா, அடுத்த குழந்தைக்கு அவங்க உடலை தயார் ஆக்கிடுவாங்க. அந்த மாதிரி ஆரோக்கியமாக போயிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ இருக்க என்ன நடந்துகிட்ருக்கு, ஒரு 21 வயது ஆனதும் படித்து முடிச்சிடுறாங்க. படித்து முடித்தவுடனே வேலைக்கு போயிடுறாங்க. வேலைக்கு போகும் பெண்கள் சிறந்தது, அதில் எந்த வித ஆட்சேபனும் இல்லை, அதை தவிர்க்கவும் முடியாது. ஆனால் வேலைக்கு போகிறது ரொம்ப அவசியம்தான். ஆனால் என்ன நான் சொல்ல வரேன்னா, 21 வயதில் நீங்கள் திருமணம் ஆனாதான் உங்களுக்கு ஆரோக்கியமான குழந்தை பிறக்கிறதுக்கான ஒரு வழிவகுக்கும். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, பெண்கள் வந்துட்டு 21 வயதில் அவங்க வேலைக்கு ஏறிடுறாங்க. வேலைக்கு போயிட்டு என்ன ஆகுதுன்னா, வேலை பளு வந்து ரொம்ப ஜாஸ்தியாகிடுது. சரியாக தூக்கம் இல்லாமல், சரியாக சாப்பிடாமல், அவங்களுக்கு என்ன பெரிய பிரச்சனையில் வருதுன்னா, ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு பிரச்சனையும் அவங்களுக்கு இதில் வந்துடுது. இப்போ என்ன பண்ணுவாங்க, இதற்கெல்லாம் மருத்துவம் எடுத்து தீர்வெல்லாம் கண்டுபிடிச்சி வரும்போது 28 வயது ஆகிடும். அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து திருமண மந்தத்துக்கே அவங்க தயாராகிறாங்க. இதனால் என்ன ஆகும்னா, அவங்களுக்கு கருவுறும் நிலை வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடே ஆகுது. மனித இனமே அழிந்து போகும் அபாயம் உள்ளதா அப்படின்றத நம்ம இப்போ பார்ப்போம். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா, திருமண வயது 21, அந்த வயதில் திருமணம் பண்ணுறாங்க. என்ன ஆகுதுன்னா, லேட், அதாவது அவங்கள் தம்பதிகளுக்கிடையே அவங்க முடிவு பண்ணிக்கிறாங்க, இப்போ நம்ம குழந்தை பெற்றெடுக்க வேண்டாம், தள்ளி போடுவோம் அப்படின்றத அவங்க செய்ய. இது வந்து ஒரு மிக மிக பெரிய தவறாக இருக்குது. இப்போது தம்பதிகளுக்கிடையே திருமணம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களோட இப்போது ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி, அவங்க வந்து பீரியட்ஸ் வந்து ஸ்டாப் ஆகிடுச்சா, அதாவது அவங்க கன்சீவ் எவ்வளோ தூரம் கன்சீவ் ஆகணுமோ அவ்வளோ தூரம் சீக்கிரம் கன்சீவ் ஆகணும் அப்படின்றத நினைக்கிறாங்க. அது போக, இப்போ ஒரு பெண்மணி வந்து அவள் கன்சீவ் ஆகலை அப்படின்னா, கண்டிப்பாக அவங்க இருக்கிற சொந்தக்காரங்க இல்லைன்னா அவங்க அம்மா அப்பா யாருமே அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக கேட்பாங்க, என்னாச்சு, பீரியட்ஸ் நிற்கலையா, கன்சீவ் ஆகலையா, ஒரு வருடம் தான் ஆயிருக்கும், அதுக்குள்ளேயே நம்ம லேடிஸ்க்கு ப்ரெஷர் ஜாஸ்தி போட்டுருவாங்க. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஆண்களுக்கு அப்படி நம்ம எடுத்துட்டோன்னா, ஆண்மை குறைவு அப்படின்றது இப்போ ரொம்ப 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 ஜாஸ்தியாக வந்துக்கிட்டே இருக்கு. என்னென்னா, ஆண்கள் வந்து வேலை 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 அப்படின்றதே போயிடுறாங்க. தாம்பத்திய வாழ்க்கையில் இவள் ஈடுபாடும் ரொம்ப குறைய ஆரம்பிக்குது. இப்படி நம்ம வேலை வேலை வேலைன்னு போகும்போது என்ன ஆகுதுன்னா, அவங்களுடைய உணவு, அதாவது உடம்பில் இருக்கிற நரம்பு தளர்ச்சிகளும் இதனால் உண்டாகுது. சரியாக சாப்பிட்றதில்லை, சரியாக தூங்குறதில்லை. இதில் மேல என்ன ஆகுதுன்னா, ஆல்கஹாலிக், அதாவது ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றது, அப்புறம் வந்து ஸ்மோக் பண்ணுறது, இதனால் உடல் வந்து கொஞ்சம் கூட தளர்ச்சி அடைய ஆரம்பிக்குது. இப்போது என்ன ஆகும், விந்துக்களோடின் எண்ணிக்கை வந்து குறைய ஆரம்பிக்குது, அப்புறம் விந்துக்களின் வீரியமும் குறைய ஆரம்பிக்குது. லேப்டாப்லாம் எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, நிறைய பேர் வந்து ஆஃபீஸ் வேலையும் வீட்டிலே கொண்டு வந்து வச்சிடுறாங்க, அதை லேப்டாப் எடுத்து மடியில் வச்சிடுறாங்க. லேப்டாப் எடுத்து மடியில் வைக்கும் என்ன ஆகும்னா, உடல் உஷ்ணம் அடைவது. மெயினாக ஆண்மை குறைவதற்கு காரணமே என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா, உடலில் வந்து உஷ்ணம் அது ஜாஸ்தியாக இருக்கும்போது தான் இவ்வளோ பிரச்சனைகள் அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க. இப்போ என்ன ஆகுது, லேப்டாப் மேலே வைக்கும்போது என்ன ஆகுது, மடியில் வைக்கும்போது அவங்களுக்கு உடல் உஷ்ணம் அடையுது, அவங்களுடைய விந்துக்கள் எல்லாம் வீரியம் குறைய ஆரம்பிக்குது. இது முதற்கட்ட காரணமாக நம்ம வந்து குழந்தையின்மைக்கு ஒரு காரணமாக நம்ம பார்க்கலாம். என்னடா இவங்க காரணங்களே சொல்லிக்கிட்டு இருக்காங்க, தீர்வுகள் சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்றத நீங்கள் நினைக்கலாம்.
நான் தீர்வுகள் அப்படின்றது உங்களுக்கு லாஸ்ட்டாக நான் சொல்கிறேன். இப்பொழுது பார்த்தீங்கன்னா செயற்கை முறையில் இப்போ வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஃபர்டிலிட்டி சென்டர்ஸ்ன்றது ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது. செயற்கை முறையில் தான் குழந்தையை பெற்றெடுக்கிறாங்க. அப்போ இந்த செயற்கை முறையில் எப்படிலாம் பெற்றெடுக்கிறாங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அதாவது டெஸ்ட் டியூப் வழியாகவும் அவங்க வந்து குழந்தையை பெற்றெடுக்கிறாங்க. அடுத்தது பார்த்துக்கிட்டிங்கன்னா, விந்துக்களை பதப்படுத்தி அதை சுத்தப்படுத்தி அதை கூட கர்ப்பப்பையில் வந்து அவங்க செலுத்துகிறாங்க. இந்த மாதிரி பல வழிகள் வந்து செயற்கை முறையில் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஆனால் செயற்கை முறையில் செய்வது, இயற்கை முறையிலே நம்ம கர்ப்பம் தரிப்பது எவ்வளவு உகந்தது அப்படின்றத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இயற்கை முறையில் நம்ம வந்து குழந்தையை தரிப்பதனால் என்னெல்லாம் உங்களுக்கு நன்மைகள் உண்டாகும்னா, அனாவசியமான அபார்ஷன்ஸை மெயினாக தவிர்த்துக்கலாம். நார்மல் டெலிவரி, இப்போ பார்த்தீங்கன்னா சிசேரியன் தான் ரொம்ப ஜாஸ்தி. நார்மல் டெலிவரி சுகப்பிரசவத்துக்கு நமக்கு போகலாம். அதுக்கப்புறம் ப்ரீமெச்சூர் பேபி, அதையும் வந்து நம்ம வந்துட்டு தவிர்த்துக்கலாம். ஏன்னா 9 மாதம் ஆகும்போது குழந்தை பிறக்கும்போது 8 மாதம் லாஸ்ட் வீக்ஸ்ல எல்லாமே அது குழந்தை பிறக்குது, அது ஒரு ப்ரீமெச்சூர் பேபியாக வருது. இயற்கை மருத்துவத்தில் நம்ம கடைப்பிடிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக தாயும் சரி குழந்தையும் சரி ஆரோக்கியமாக பிறக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இயற்கை முறையில் கண்டிப்பாக அழகான ஆரோக்கியமான குழந்தை பிறப்பதற்கு வழி இருக்குது அப்படின்றத நம்ம இப்போ பார்ப்போம். இப்போ முதல்ல பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஆண்மை பலம் அதிகரிக்க, அதாவது ஆண்களுடைய பலம், ஆண்மை பலம் அதிகரிக்க என்ன பண்ணலாம் அப்படின்றத நம்ம முதல்ல பார்ப்போம். ஆண்மை பலம் வந்து, ஆண்மை குறைவு எதனால் ஏற்படுவது அப்படின்றத உங்ககிட்ட நான் முன்னாடி சொன்னேன். எதனால்? உங்களுக்கு உடலில் வந்து உஷ்ணம் உண்டாகுது. அந்த உடல் உஷ்ணம் உண்டாகிறதுனால தான் உங்களுக்கு இந்த ஆண்மை குறைவு ஏற்படுவது. அதாவது விந்துக்களாக இருந்தாலும் சரி, விந்துக்களின் எண்ணிக்கையாக இருந்தாலும் சரி, வீரியம் இருந்தாலும் கம்ப்ளீட்டாக குறையுது. இப்போது பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு இப்போ நாட்டு மருந்து கடையில் நம்ம போகிறோம், கொஞ்சம் வாங்கிக்கோங்க, நீர்முள்ளி விதை அப்படின்றத வாங்கிக்கோங்க, அதுக்கப்புறம் நெருஞ்சில் விதை அப்படின்றதையும் வாங்கிக்கோங்க, வெள்ளரி விதை. இந்த விதையெல்லாம் நீங்கள் வாங்கிக்கிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒர் 5 கிராம் வீதம் எல்லாத்துலேயுமே நம்ம எடுத்துக்கலாம். இந்த விதைகள் எல்லாமே நம்ம என்ன பண்ணோம்னா, நல்லா இடிச்சுக்கோங்க, சரிங்களா? இடிச்சுட்டு அதை வந்து கஷாயம் போட்டு குடிங்க. கஷாயம் வந்து ஒரு 4 டம்ளர் தண்ணி நம்ம எடுத்துப்போம். 4 டம்ளர் தண்ணி எடுத்துட்டு அது வந்து ஒரு அரை டம்ளர் தண்ணியாக ஆகிற வரைக்கும் கொதிக்க விட்டு நம்ம வந்து வடிகட்டி நம்ம வந்து குடிச்சிக்கலாம். இது ஆண்மை பலத்துக்கு சிறந்த மருந்து. இது என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த விதைகள் எல்லாமே என்ன ஆகும்னா, உங்கள் உடலில் வந்து குளிர்ச்சி ஓட்டும், அதாவது ஆண்மை பலம் அதிகரிக்கும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அடுத்த கட்டம் பார்க்குறோம் அப்படின்னா, முருங்கை மரம். முருங்கை மரம் அப்படின்றதே பிரம்ம விருட்சம் அப்படின்றத சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. எதனால் சொன்னாங்க அப்படி? முருங்கை மரத்தில் வேர்லிருந்து அதோட தோல் பகுதியிலிருந்து அதோட இலை, காய், பூ எல்லாத்துலேயுமே மருத்துவ குணங்கள் நிறைந்து காணப்படுது. இப்போது முருங்கைக்காய் வந்து, இப்போ முருங்கை சூப்பு தினமும் எடுத்துக்கலாம், எந்த தவறும் கிடையாது. இல்லைன்னா முருங்கை சூப்பு போர் அடிக்குது, இதை எடுத்துக்கிட்டே இருக்க முடியல அப்படின்னா, நீ முருங்கைக்காய் சாம்பார் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா முருங்கைக்காய் பொரியல் எடுத்துக்கோங்க. இதை தினமும் உணவில் சேர்த்துருக்கிறதுனால உங்களுக்கு ஆண்மை பலம் அதிகரிக்கும் அப்படின்றது எந்த வித சந்தேகமும் கிடையாது. அடுத்தது நம்ம பார்க்க போகிறோம்னா, வெத்தலை. வெத்தலை வந்து எல்லார் வீட்லேயும் வெத்தலை இருக்கும். துளசி செடியும் வீட்டில் எல்லார் வீட்லேயும் இருக்கும். அப்போ என்ன பண்ணோம், துளசியோட விதை இருக்கு இல்லையா, அந்த விதை மேல் பகுதியில் இருக்கும், அந்த விதையை வந்து நல்லா பொடிச்சு நம்ம என்ன பண்ணணும், வெத்தலை கூட சேர்த்து வச்சு சாப்பிட்டுட்டே வாங்க. கண்டிப்பாக அதுவும் ஆண்மை பலம் அதிகரிக்கும். இப்போ எப்படி நம்ம முருங்கை காய், முருங்கை பூ இதை பற்றிலாம் நம்ம பேசினோமோ, அதே மாதிரி இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா, வாழைப்பூ அப்படின்றது ஒரு மிகுந்த மருத்துவ குணங்கள் நிறைந்தது. இந்த வாழைப்பூவில் அப்படியே சாப்பிட முடியாது, கஷ்டம். பெண்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா யாருமே வாழைப்பூ வாங்குறது இல்லைன்னு, என்னென்னா அது ரொம்ப சிரமமாக இருக்குது. அது தோல் உரிக்கிறதுனாலும் சரி, அந்த அதை வந்து க்ளீன் பண்ணுறதுன்றது ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம்னால யாருமே வாழைப்பூ எடுக்கிறது இல்லை. ஆனால் அந்த வாழைப்பூவில் அவ்வளவு மருத்துவ குணங்கள் நிறைந்திருக்குது. அதை சாப்பிட முடியாதவங்க என்ன பண்ணலான்னா, வாழைப்பூவை வந்து சப்பாத்தி, வாழைப்பூ சப்பாத்தியாக சாப்பிட்டுக்கலாம். அது வந்து உடலுக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியம் தரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, வாழைப்பூ துவையல் பொரியல் இதெல்லாம் விட சாயங்காலம் எல்லோரும் வீட்டில் இருப்பாங்க, அம்மா குழந்தைங்க பெரியவங்க எல்லோரும் இருப்பாங்க. ஒரு வாழைப்பூ வடையை போடுங்க, வாழைப்பூ வடையும் ஒரு டீயும் குடிங்க, அவ்வளோதானே, அதுவும் கண்டிப்பாக சத்தான ஒரு உணவாக தான் இருக்கும். இது ஆண்மை பலம் ஜாஸ்தி ஆகுது. இதில் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த வாழைப்பூ ஆண்களுக்கு மட்டுமல்ல பெண்களுக்கும் ஒரு சிறந்த மருந்தாக தான் நம்ம காணப்படுறோம். ஏன்னா பெண்களுக்காக இருந்தாலும் சரி, இர்ரெகுலர் பீரியட்ஸ் வருது இல்லையா, மாதவிடாய் பிரச்சனைகள் வருது இல்லையா, அதுக்கு இது சிறந்த ஒரு தீர்வாக தான் நம்ம பார்க்குறோம்.
அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா ஓரிதழ் தாமரை, அது வந்து இந்த தரையில் படுற ஒரு தாமரை தான். அந்த தாமரையை பொடி செய்து வச்சுக்கோங்க, அதை வந்து பாலில் சேர்த்து சாப்பிட்டுட்டே வாங்க. இதுவும் உங்களுக்கு ஆண்மை பலம் ஜாஸ்தி ஆகிறதுக்கான வழிவகுக்கும். இப்போது இந்த ஆண்மை பலம் ஜாஸ்தி ஆகுது, நான் ஆண்மை பலம்னு சொல்கிறேன், இது என்னன்றதை திருப்பியும் நான் சொல்கிறேன். விந்துக்கள் வந்து அதோட வீரியம் அதிகரிக்க, அதுக்கப்புறம் விந்துக்களின் வந்து எண்ணிக்கை அதிகரிக்க, நரம்பு தளர்ச்சி எல்லாமே உண்டாகாது. உங்களுக்கு வந்து உடம்பு வந்து நிறைய ரொம்ப எனர்ஜெட்டிக்காக நீங்கள் ஃபீல் பண்ணலாம் இந்த மாதிரி உணவுகள் எல்லாம் நம்ம சாப்பிடும் பொழுது. அதுக்கப்புறம் விரைப்புத்தன்மை வந்து குறைவதை தடுக்கலாம். இப்பொழுது 10 ரூபாயில் அல்டிமேட் பவர் லிக்விட் டிடர்ஜென்ட், பல பல சலவைக்கு அல்டிமேட் பவர் லிக்விட் டிடர்ஜென்ட், ஜஸ்ட் 10 ரூபாய்.